வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க். மிஸ்டர் ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஆத்தர் தான் இந்த செவன் பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமூக பணியாளர் ஒரு நல்ல சமூக பணியாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஏழு கொள்கைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கே வெறும் சமூக பணியாளருக்கு நாம் இதை சொல்லணும், நம்ம வந்து உலகத்துக்கே இதை சொல்லுவோமே, உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ திருக்குறள் அப்படின்னா அது கப்பல்ஸ்க்கும் பொருந்தும், அது ஒரு மேனேஜ்மெண்ட் லெசனாக கூட நம்ம பார்க்கலாம், ஏன் அது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம், அது ஒரு மாரல் லைஃப் லெசன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஏழு பிரின்சிபலும் ஒரு நல்ல சமூக பணியாளர்னு கிடையாது, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஏழு பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். அப்படி என்ன ஏழு பிரின்சிபல் அப்படின்னா, மொதல் பிரின்சிபல் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது எல்லா மனிதர்களுமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு குவாலிட்டி இருக்கும். ஒருத்தவங்க நல்லா படம் வரைவாங்க, ஒருத்தவங்க நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் நல்லா பைக் ஓட்டுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும். ஸோ எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தேர் ஓன் திங்ஸ். அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி. ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். இப்போ ஐயா, அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா, ஐயா உனக்கு இது பண்ண தெரியாது, அப்போ நீ லாய்க்கே கிடையாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லாமல், ஓ ஓகே ஃபைன், உனக்கு இது தெரிஞ்சிருக்கு, உனக்கு இது தெரியல, ஓகே இது உலகத்தில் இயல்பு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருந்தன்மையோட எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன். இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ். அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா, சரி சொல்லு, சரி என்ன அப்படின்றத நம்ம பொறுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற ஐயா, ஏன் இப்படியெல்லாம் நீ பேசுகிற, உனக்கு இப்படியெல்லாம் யோசிக்கணும்னு உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸில், அவங்களுடைய தாட் ப்ராசஸில் நம்ம உள்ளே புகுந்து கொட்டையை குழுப்பாமல், ஓகே ஃபைன் இப்படி சொல்கிறியா நீ சொல்லு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறதுக்கான அந்த சுதந்திரம் நீங்கள் தரணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரின்சிபல் ஆஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். நீ இப்படி பேசுகிற, நீ அப்படிப்பட்ட மனுஷனாக தான் இருப்ப, நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறியே, அப்போ நீ வந்து எம்மாம் பெரிய திலாலங்கடியாக இருப்ப, நீ வந்து உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற, அப்போ நீ வந்து இதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் வச்சோ, அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் வச்சோ, அவங்களுடைய ஆக்ஷனை வச்சோ, அந்த பொண்ணு இப்படி தான், அந்த பையன் இப்படி தான் அப்படின்னு நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு வந்துடாமல், ஓகே அப்படின்னு அவங்கள அப்படியே பார்க்கறது தான் பிரின்சிபல் ஆஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். அஞ்சாவது பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இது என்ன பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய லைஃப்பில் அவங்க என்ன முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் நீங்கள் எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது விபரீதமான முடிவுகள் கூட அவங்க எடுப்பாங்க. அப்போ அந்த விபரீதமான முடிவுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் விடக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு. அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கைட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கான உரிமை அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லது எது கெட்டது எது, நீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் ஓகேவாக இருக்கும், அப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லலாம், ஓகேவா, நீங்கள் கைட் பண்ணலாம். ஆனால் முடிவு யார் கையில் இருக்குது, அந்த தனிநபர் கையில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஆறாவது பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தங்க நம்மக்கிட்ட நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லி முடித்தவுடனே ஊருக்கே ஃபோன் பண்ணி அதை டம்மாரம் அடிக்கிறது கிடையாது. அதை ஓகே நீ என்னை நம்பி சொல்லியிருக்கிறதில்ல, அதை நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகே. ஸோ கடைசியான பிரின்சிபல் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் கண்ட்ரோல்டு எமோஷ்னல் இன்வால்மெண்ட். அதாவது என்னென்னா, இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடி அப்படின்னோடனே, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, அவன் யார்
யார் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி அவனை தேடி போய் அரைஞ்சிட்டு வந் அப்படியெல்லாம் நம்ம பண்ணாமல் ஓகே இது இப்படி நடந்திருக்கான் ஓகே ஃபைன் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ அதுக்கு இப்படி நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொறுமையோட ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் கண்ட்ரோல்டு எமோஷனல் இன்வால்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.